அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி. நம்ம நாட்டில் இருக்கிற உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நடந்த சுவாரஸ்யமான வழக்குகளை பற்றி சொல்லி அந்த வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கையும் கொடுத்து கேஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற தலைப்பில் பல வீடியோக்களை இந்த சேனலில் நான் போட்டுக்கிட்டு வர்றேன். நீங்களும் அதை பார்த்துட்டு அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வாரீங்க. அந்த வகையில் மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சமூகத்தில் ஒரு ஆண் ரெண்டாவது திருமணம் செஞ்சிக்கிறதுங்கிறது பரவலாக இருக்குது. முதல் மனைவி இறந்த பிறகு ரெண்டாவது திருமணம் செய்கிறது அதிகமாக இருக்குது. முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போதே அவருடைய கணவர் அவங்களுக்கு தெரியாமல் ரெண்டாவது திருமணம் செய்கிறதும், முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே அவருடைய கணவர் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய விருப்பத்தின்படி ரெண்டாவது திருமணம் செய்கிறதும் நடக்குது. இப்படி ரெண்டாவது திருமணம் செய்கிற ஒரு ஆண் அரசு ஊழியராக இருந்தால் அதில் சில சட்ட சிக்கல்கள் வரும். அப்படி சிக்கல்கள் வரும்பொழுது அந்த திருமணத்தை சட்டம் எப்படி எடுத்துக்குதுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நடந்தது. நீதியரசர் கணம் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இந்த வழக்கில் கடந்த 11/2/2022 தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த வழக்கை தொடுத்தவர் பேர் எம் முத்துமாடசாமி. இவர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற உத்தமபாளையம் ஊரில் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு கடந்த 1985 வருஷத்தில் திருமணம் நடந்திருக்கு. இவருடைய மனைவி பெயர் தமிழ்ச்செல்வி. இந்த தமிழ்ச்செல்வி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம கணவருக்கு இன்னொரு திருமணத்தை செஞ்சு வச்சிருவோம்னு தமிழ்ச்செல்வி நினச்சி உறவினர்களுடைய ஒத்துழைப்போடு தன்னுடைய தங்கச்சி கவிதாவையே தன்னுடைய கணவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த ரெண்டாவது திருமணம் நடந்த 2 வருஷத்தில் தமிழ்ச்செல்வி இறந்துடுறாங்க. அதாவது 1994 வருஷம் திருமணம் நடக்குது. 1996 வருஷத்தில் தமிழ்ச்செல்வி இறந்துடுறாங்க. முத்துமாடசாமி கடந்த 2013 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. அரசு ஊழியர்கள் காலமானதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கு அவங்களுடைய ஓய்வூதியத்தை வழங்கிறது வழக்கம். ஆனால் அதுக்கு அவங்களுடைய பேரை அரசாங்கத்தில் அரசு ஊழியர் பதிவு செய்யணும். முதல் மனைவி இறந்து போன காரணத்தால் தான் இறந்த பிறகு தன்னுடைய இரண்டாவது மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைக்கணும்னு முத்து மாடசாமி நினச்சிருக்கிறாரு. அதனால் தன்னுடைய பணிப்பதிவேட்டில் தன்னுடைய ரெண்டாவது மனைவி கவிதாவை தன்னுடைய சட்டப்பூர்வ வாரிசாக பதிவு செய்ய அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கல்வித்துறை மூலமாக விண்ணப்பிச்சிருக்கிறார். முத்துமாடசாமியுடைய மனுவை பரிசீலனை செஞ்ச தமிழ்நாடு அக்கவுண்ட் ஜெனரல் அவர்கள் கடந்த 22/12/2021 அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. அவருடைய உத்தரவை ரத்து செஞ்சு தன்னுடைய ரெண்டாவது மனைவி கவிதாவை சட்டபூர்வ வாரிசாக பதிவு செய்ய அவருக்கு உத்தரவிடணும்னு முத்துமாடசாமி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. இந்த வழக்கானது நீதியரசர் கணம் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருக்கு. ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு அவர் வழங்கின தீர்ப்பில் இந்த ரெண்டாவது திருமணம் சம்பந்தமாக பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அரசு ஊழியர்கள் நடத்தை விதிப்படி ஒரு அரசு ஊழியர் அவருடைய முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே எக்காரணத்தை முன்னிட்டும் ரெண்டாவது திருமணம் செஞ்சிக்க முடியாது. அப்படி செய்கிறது நடத்தை விதிமீறல் மட்டும் கிடையாது, அந்த குற்றத்துக்கு தண்டனையும் உண்டு. இந்த வழக்கை தொடுத்த அரசு ஊழியர் முத்துமாடசாமி ரெண்டாவது திருமணம் செஞ்சது சம்பந்தமாக யாரும் புகார் செய்யலை.
முதல் மனைவி உயிருடன் இருந்தபோதே இவர் ரெண்டாவது திருமணம் செஞ்சுருக்கிறாரு. இதுக்காக இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அரசாங்கம் இவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு அரசு ஊழியரை தண்டிக்க அவருடைய ஒழுக்கக்கேடான நடவடிக்கையே போதுமானது. என்னுடைய முதல் மனைவி சம்மதத்தோடு தான் நான் ரெண்டாவது திருமணம் செஞ்சுருக்கேன்னு இந்த அரசு ஊழியர் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படியே செஞ்சிருந்தாலும் கூட ரெண்டாவது திருமணங்கிறது ஒரு அரசு ஊழியரை பொறுத்த அளவில் சட்ட விரோதம்தான். ஒரு அரசு ஊழியருடைய பணப்பலன்களை பெறும் உரிமை முதல் மனைவிக்கு மட்டும்தான் உண்டு, ரெண்டாவது மனைவிக்கு கிடையவே கிடையாது. ரெண்டாவது மனைவியை பணிப்பதிவேட்டில் சட்டப்பூர்வ வாரிசாக நியமிக்கணுங்கிற மனுதாரருடைய கோரிக்கையை ஏற்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அருமையான இந்த தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு